எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ஐஸ். எஸ், இந்த வாரம் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பத்தி நான் பேச போறேன் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் அவுட்ஸ் கொடுக்க போறேன். பிஃபோர் கோயிங் டு தட், எனக்கு சமீபத்தில் வந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி எடையை குறைக்கிறது, என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம், ஏன்னா அது சடனாக வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் எது, வாட் இஸ் த பெஸ்ட் வே அவங்க திரும்ப நார்மல் பாடிக்கு வர்றது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி எக்ஸசைஸ் நல்லது, என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் இங்கே கொண்டு வரலான்னு ஒரு டயட் பிளானோட கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன். ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோ இட்ஸ் அபவுட் டம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெயிட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு மூணு முக்கியமான டவுட் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு அதுவும் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், வெயிட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து பல்காயிடுவோமா, பாடி பில்டர்ஸ் மாதிரி மசில்ஸ் வந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக ஆகாது. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங்ன்றது அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அவங்க அதுக்காக டே அண்ட் நைட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கு தனியாக ஒரு டயட் பிளானே இருக்குது. அவங்க ஒரு முரட்டு தீனி சாப்பிட்டு முரட்டுத்தனமாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் மாதிரிலாம் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 2 kg டம்பிள்கெல்லாம் நிச்சயமாக அப்படி ஆக மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 6 months வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்படி டைட் பண்ணால் குட்டியாக பைசப்ஸ் இருக்கிற மாதிரி ஏதோ தெரியும், பட் ஸ்டில் ஐ ஹாவ் arm fat. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமாக நீங்கள் ஸ்ட்ராங் தான் ஆவீங்க, பல்க் ஆக மாட்டீங்க. டவுட் 1 கிளியர். டவுட் 2, அப்போ பல்கெல்லாம் ஆக மாட்டோம்னா எதுக்கு நம்ம டம்பிள் யூஸ் பண்ணி பண்ணணும், நார்மல் ஒர்க் அவுட்டே பண்ணலாமே. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஆர்ம் ஒர்க் அவுட் போட்டிருந்தேன், அதில் நான் வெயிட்ஸே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம பாடி வெயிட்டை வச்சு பண்ணக்கூடிய ஆர்ம் ஒர்க் அவுட், அந்த மாதிரி பண்ணிட்டே வந்து இழைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்களா? டெஃபினட்டா இட்ஸ் அ குட் ஆப்ஷன். நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் எங்கள் ஆர்ம் ஃபேட் குறையில ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு டார்கெட்டடாக வெயிட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுற பட்சத்தில் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் எப்பவுமே சொல்ற கான்செப்ட் தான், நம்ம ஒரு பார்ட்டுக்கு டார்கெட்டடா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணோம்னா அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும்போது பேரலலா அந்த ஃபேட்டும் குறையும். ஸோ தட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன், இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி நிப்பாட்டினா நாங்க பயங்கரமா குண்டாயிடுவோமா, ஐ மீன் முந்தி இருந்ததை விட வந்து பல்க் ஆயிட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. வெல், எந்த எக்ஸசைஸுமே பண்றது நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டா? ஸோ நீங்க அதை செஞ்சுட்டு விட்டா கூட அதில் ஒரு கண்டினியூஸ் டச்சில் இருந்தால் தான் நல்லது. அது பி இட் ரன்னிங், வெறும் நீங்கள் இஎஃப்எக்ஸ் கார்டியோ மிஷின்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணாலும் சரி, எந்த எக்ஸசைஸை பண்ணி விட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏன்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஓவரால் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது நம்ம டைஜஷன்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், நம்ம பாடிக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படும், அதனால நிறைய பசிக்கும். நம்ம பிரெயின் வந்து சொல்லணும், ஏ எனக்கு சக்தி வேணும், இன்னும் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஈட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க பசிக்கும் போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்படின்னு. ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம மெட்டபாலிசத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நடுவில் சடனாக எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து பாடிக்கு தெரியாது. அது வந்து இன்னும் நமக்கு வந்து நிறைய சாப்பாடு வேணும், நியூட்ரிஷன் வேணும் அந்த மூட்லேயே இருக்கும்போது அதே அளவுக்கு பசிக்கும், அதே அளவுக்கு நம்ம சாப்பிட்டு ஆனால் எக்ஸசைஸே செய்யலைன்னா டிஃபால்ட்டாக நம்ம பல்காகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் காட் நத்திங் டு டூ வித் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக, இது என்னோட ஒப்பீனியன், பீட் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கார்டியோ வந்து வெயிட் லாஸ் உங்களுக்கு ஓவராலாக இழைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஸ்ட்ராங்கும் ஆகணும். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட வம்பு பண்ணா அவங்க மூக்கில் புக்குன்னு குத்துறதுக்காவது கையில் கொஞ்சம் சக்தி வேணாமா? அதனால லேடிஸ் கண்டிப்பாக நீங்கள்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணணும். அதுவும் நம்ம முந்தி காலத்துல எல்லாம் அந்த டிஃபால்ட்டாக டே டு டே ஹேபிட்லயே பண்ணிட்டு இருப்போம். தண்ணி குடம் தூக்குறதுலேருந்து பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு, ஷாப்பிங் பேக்ஸை சொல்லலை, ரியல் மல்லிகை சாமான் பேக்ஸ். இப்போ என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து மல்லிகை சாமான் கடை வச்சிருந்தாரு, நாங்கள் அம்மா எல்லாம் போயிட்டு ஸ்டாக்குக்கு வந்து எடுத்துட்டு வருவோம் மூட்டை அரிசி. அப்போ அந்த ஏஜுக்கு வந்து ஒரு 5 pounds 2 கையில தூக்கிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இப்ப அதை யோசிச்சு பார்த்தா தெரியுது, இட்ஸ் நத்திங் பட் ஃபார்மர்ஸ் கேரி பண்ணிட்டு இருந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் ரியலி எஃபிஷியன்ட். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணும் போது அட் த சேம் டைம் வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ இன்னைக்கு ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம்ல டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஆர்ம் ரிடக்ஷனுக்கு நான் 5 எக்ஸசைஸ் தரப்போறேன்.
சேம் கான்செப்ட் தான், 5 நிமிஷம், 50 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட், 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஐ ஹோப் யூ ஆர் அப் ஃபார் இட். அண்ட் என்ன மாதிரி வெயிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து என் வீட்டில் 3 பவுண்ட்ஸ் அண்ட் 5 பவுண்ட்ஸ் வச்சுருக்கேன், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 2 kg. ஸோ நீங்கள் வந்து கேஜி கணக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் போகலாம். 5 kg எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான மசில், அதுக்கு மினிமல் வெயிட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அது கிராஜுவலாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்ட்ராங் ஆகும். ஸோ பெரிய வெயிட்ஸ் போகாதீங்க, 2 kg ஆரம்பிங்க, தட் ஷுட் பி எனஃப், மேக்ஸ் 3 போங்க. ஓகே, குட், ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ யூஸ்வலாக ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒர்க் அவுட்ஸில் நான் ரெகுலர் வெர்ஷன் அண்ட் மாடிஃபைட் வெர்ஷன் 2 வெர்ஷன் தருவேன். பட் இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ரென்த் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் வெர்ஷன் ஒன்று டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் இல்லை, சேம் எக்ஸசைஸ் லைட்டர் வெயிட் யூஸ் பண்ணி பண்ணுங்க, தட்ஸ் இட். அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமல் வெயிட்லேருந்து ஆரம்பிங்க, நிறைய வெயிட் பண்ணால் சீக்கிரம் ரிசல்ட் வரும்ன்றது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் பாடிக்கு எந்த வெயிட் கரெக்டாக இருக்கோ அதுலேருந்து ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு 5 பவுண்ட்ஸ் அண்ட் 3 பவுண்ட்ஸ் வச்சுருக்கேன், பட் ஐம் கோன் டூ ஜஸ்ட் 3 பவுண்ட்ஸ் ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய வெயிட் பண்ணால் சூப்பர் அப்படின்ற தாட்டை பிரேக் பண்ணணும்னு தான் லைட் வெயிட்டில் பண்ணுறேன். ஓகே, ஸோ டைமர் செட் பண்ணிக்கோங்க, 50 செகண்ட்ஸ் ஈச் எக்ஸசைஸ், 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட், மொத்தமாக 5 எக்ஸசைஸ். ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் arm strength training க்கு நம்ம ரெடி. So first one, shoulder press. So என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட நான் ப்ரெஸ் பண்றேன் லைக் திஸ், அண்ட் கை கீழே கொண்டு வரும்போது இந்த லெவலுக்கு தான் கொண்டு வரேன் டில் மை ஷோல்டர் சைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரெயின் ஆகட்டும், அதை பண்ணும்போது வெயிட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும், கோர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம வெயிட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம பாடியை லூஸாக வச்சுக்க முடியாது. ஸோ அவர் ஸ்டெல்லிங்கும் நம்ம பாடியை லூஸாக வச்சுக்க முடியாது, ஏன்னா நம்ம கையில் ஒரு வெயிட் இருக்கும்போது எசக்கு பிசக்கு ஆயிடுச்சுன்னா ஏதாவது இடம் பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் ஒன், ட்ரைசெப் டிப்ஸ். சி, உங்கள் கையை காதை ஒட்டி வச்சுக்கிட்டு இந்த வெயிட்ஸை லோ பண்ணி ஹை பண்ணுறோம். ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயின் தெரியணும். வேற எங்கேயாச்சும் வலிச்சதுன்னா அப்போ நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ட்ரைசெப்ஸில் பெயின் இருக்கணும். அண்ட் எல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் அப்பவும் யூ ஹாவ் டு கீப் ப்ரீதிங். கிராவிட்டியில் ஃபாஸ்ட்டாக போகுது இல்லையா, அந்த இடத்த ஸ்லோ பண்ணுங்கள். இப்போ இது கீழே போகும்போது கிராவிட்டியில் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், அந்த இடத்த நம்ம ஸ்லோ பண்ணணும். சி, ஃபாஸ்ட்டாக மேல் இடந்து வரணும். So shoulder press, tricep dips, third one ever famous, bicep curls. Yeah. So bicep curls பார்த்தீங்கனா நிறைய பேர் ஜிம்ல ரொம்ப காமெடியா இருக்கும், இப்படி உடம்பு வச்சா இப்படி இப்படி அவங்களால தூக்க முடியாத வெயிட் எல்லாம் பண்ணுவாங்க. பைசப்ல வந்து ஃபுல் பாடியை யூஸ் பண்ணக்கூடாது, பைசப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்க நீ லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்கா லெக்ஸா வச்சுக்கோங்க, அப்பர் பாடியை மூவ் பண்ணக்கூடாது. என் கையை பார்த்தீங்கன்னா என் ரிப் கேஜுக்கு முன்னாடி இருக்கு, அப்போ தான் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் போகும். இதுலலாம் ஒரு யூஸுமே இல்லை. ஓகே, ஸோ உங்களோட பைசப்பில் நீங்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி ரிஸ்ட்டை லூஸ் விட்டுறாதீங்க ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணும்போது, எந்த வெயிட்டை தூக்கும் போதும். நான் சொன்ன மாதிரி உங்கள் கோர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ஆல்ரெடி கை நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் ஆறது தெரியுதுல்ல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அகைன் ஷோல்டர் ஒர்க் அவுட், ஃப்ளை. சைடில் ஒரு வாட்டி, ஃப்ரண்ட்ல ஒரு வாட்டி, இதுவும் அகைன் அந்த கிராவிட்டி கான்செப்ட் தான். கீழே வரைச்சு ஸ்லோவாக வாங்க, மேலே போகும்போது ஃபாஸ்டாக போகணும். ஸோ கிராவிடேஷனல் புல்லை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி இறக்குறோம், மேலே அகெயின்ஸ்ட் கிராவிட்டி ஃபாஸ்டாக போகணும். இன்ஹேல், எக்ஸ்ஹேல்.
நீங்கள் ஸ்லோவாக வரும்போது தான் உங்கள் ஷோல்டரில் அந்த ஃபுல் வெயிட்டோட ப்ரெஷர் போகும். இதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா என் நீயை லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கேன். த ரீசன் இஸ் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம கையை கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதே லெக் எப்படி வச்சோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கையில் மட்டும் போகாது, ஃபுல் பாடி அந்த வெயிட்டை எடுத்துக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் கையில் கான்சென்ட்ரேட்டடாக போகுது. ஓகே, 4 இஸ் டன். கடைசி ஒர்க் அவுட் ரோ, இந்த ஃபேட் குறையறதுக்கு. இது ஆக்சுவலாக இன்னும் டீப்பாக போய் பண்ணணும். எனக்கு கால் வலுக்குது, ஷூ போடல, லைக் திஸ். ஸோ இது வந்து பேக் ஃபேட்டுக்கு லேட்ஸில் ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரெயின் வந்து நான் கம்ப்ளீட் ஆர்ம்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு மட்டுமே 5 எக்ஸசைஸ், ட்ரைசப்ஸ்க்கு தனியாக அவ்வளோ எக்ஸசைஸ், அப்படி நிறைய தனித்தனியாக பிரிச்சே வந்து கொடுக்க முடியும் இட்ரான்ஸ்ஃபார்மில். பட் இது ஒரு ஜென்ரல் வீடியோவாக பை டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரெயினில் ஆர்ம்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அகெயின் முடிஞ்சளவு கிராவிட்டியை வந்து ஸ்லோ பண்ணுங்கள். தட்ஸ் இட், ஆசம். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கெயின் ஆக வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அகெயின் மேக்ஸ், நான் சொல்கிறது மேக்ஸிமம் 5 ஃபார் உமன், 5 கிலோவே அதிகம், அதோடு நிப்பாட்டிக்கோங்க. கண்டிப்பாக டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பல்காக மாட்டீங்க. நான் சொன்ன 3 முக்கியமான பாயிண்ட்டை திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ திரும்ப திரும்ப பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு டம்பிள் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெக்வஸ்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் எக்ஸைட்டிங் வீடியோ, பீட், ஒர்க் அவுட், டான்ஸ் ஆர் எனி திங், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஒர்க் அவுட் முடிச்சோடனே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் சொல்லித்தரேன். ஸோ ஆம் ஒர்க் அவுட்கான ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பார்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இட்ஸ் வெரி சிம்பிள், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கையை இன்னொரு கையில் இப்படி லாக் பண்ணிவிட்டு புல் டுவர்ட்ஸ் யூ, இந்த இடம் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் எல்லா ஸ்ட்ரெச்சையும் ஹோல்ட் பண்ணால் போதும். கீப் ப்ரீதிங். Other hand. Good. Tricep-க்கு உங்க எல்போவை பிடிச்சிட்டு ஒரு கையில பின்னாடி உங்க பேக்க ரீச் பண்ணணும், லைக் திஸ். ஸோ இது பண்ணும்போது டெஃபினட்டா யூ வில் ஃபீல் அ குட் ஸ்ட்ரெச் ஹியர். அண்ட் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ம் ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்லைன்னா கை தூக்கும் போதெல்லாம் வலிக்கும், முகம் கழுவவே முடியாது. ஸோ ஸ்ட்ரெச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்பவுமே சொல்கிற மாதிரி ட்ரைசெப்ஸ் முடித்தோடனே பைசெப்ஸ். ஒரு கையை இப்படி வெளில பார்த்த மாதிரி பாமை வந்து வச்சுக்கிட்டு ஃபிங்கரை புல் டுவர்ட்ஸ் யூ, இங்கே ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. அதர் ஹேண்ட். ஸோ ஆர்ம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாமையே நம்ம நெக்கை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நெக் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆர்ம் ஒர்க் அவுட்க்கு அப்புறம். ஒரு கையை இன்னொரு கையோட இப்படி லாக் பண்ணிவிட்டு புல் டுவர்ட்ஸ் ஒன் சைட், அந்த சைட் நெக்கையும் வந்து பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதர் சைட் ஹேண்ட் மாற்றிட்டு அகெயின் சேம் கான்செப்ட். நவ் பிக் ஆர்ம் ஸ்விங்ஸ், 5 டைம்ஸ் ஃப்ரண்டில், 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கூல், தட்ஸ் இட். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை எப்போவுமே போல் ஒரு 2 செட்லேருந்து ஆரம்பித்து 5 செட் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரீவியஸாக கொடுத்துருந்த அந்த ஆர்ம் ஒர்க் அவுட்டோட பிளெண்ட் பண்ணி கூட பண்ணலாம், ஏன்னா அது ஒரு நல்ல கார்டியோ, அதுலேயே ஆல்ரெடி உங்கள் கை சூப்பர் வார்ம்டப்பாக இருக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நல்ல ஃபுட் சாப்பிடுங்க, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஃபிட், அண்ட் டெஃபினட்டாக ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next time. Until then, it's
Peace from eyes. Take care. Bye-bye.